சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாரும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்துருந்தோம், அதாவது காஜல் அகர்வால் நிறைய டேரக்டர்ஸ்க்கு நோ சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாங்கன்ட்டு டேரக்டர்ஸ் சொன்னதாக நம்ம பார்த்துருந்தோம். ஒருவேளை அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களோ அதனால தான் எல்லாத்துக்கும் நோ சொல்கிறாங்களோ இப்படியெல்லாம் அவங்க சொன்னதாக நம்ம பார்த்துருந்தோம். இந்த நிலையில் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரிக்கே குட் பாய் சொன்னதாகவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதாகவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி இவங்க சிரஞ்சீவி அவர்களுடைய ஆச்சரியா படத்தில் நடிக்கிறாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் அதாவது இவங்களுடைய போர்ஷனாக சீக்கிரமாக முடிக்க சொல்லிருக்காங்களாம். இவங்க மேரேஜுக்கு முன்னாடியிலிருந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் மேரேஜ் ஆகும் போதெல்லாம் குட் பை சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு கட்டத்தில் குட் பை சொல்லுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போதானா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு. தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தின இந்த தகவல் இப்போ தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் லக்ஷ்மி கேரக்டர் பண்ண ஷீலா அவர்களோட லாஸ்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. அதுவும் லாஸ்ட் சீனை எங்கே எடுத்திருக்காங்கன்ற ஃபோட்டோவும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க தளபதி விஜய் அவர்களோட சித்தின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அதாவது தளபதி அவர்களுடைய அம்மாவான சோபா அவர்களுடைய சிஸ்டர் தான் இவங்க. அதே மாதிரி இப்போ சர்வைவர்ல சர்வை பண்ணிட்டு வர விக்ராந்த் அவர்களும் தளபதி அவர்களுடைய தம்பின்ற விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா விக்ராந்த் ஷீலா அவர்களுடைய மகன் எத்தனை பேருக்கு தெரியும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சன் டிவில ஒரு நியூ சீரியல லான்ச் பண்ண போறாங்க. அந்த சீரியல் கன்னட சீரியலான கஸ்தூரி நிவாஸ் இந்த சீரியலுடைய ரீமேக் தான். இதுல அம்பிகா, கார்த்திக் வாசு, ஜோவிதா இப்படி பல பேர் நடிக்கிறாங்க. இந்த சீரியலுக்கு அறிவு அப்படின்ற டைட்டிலும் வச்சிருக்காங்க. இந்த சீரியலுடைய கார்த்திக் வாசுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்காராம். ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பெண்களுடைய பார்வையில இந்த உலக அழகா இருக்கணும் அப்படின்னா அது ஆண்களுடைய கையில தான் இருக்கு. பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும் நான் சொல்லி கொடுப்பேன் சொல்லியிருக்காரு ஆக்டர் சிவகார்த்திகேயன் அவர்கள். அந்த வீடியோ உங்களுக்காக. சமுதாயத்திலையும் அந்த பார்வை மாறணும் அப்படிங்கறதே நான் இந்த கார்ட்டூன்ல இருந்து எடுத்துக்கிறேன். இதுல வந்து பெண்கள் முக்கியம், நம்ம வீட்டுக்கும் நாட்டுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வெளியில போகும்பொழுது அங்க நம்மளுடைய அம்மா மாதிரி யார் இருக்கா, சகோதரி மனைவி மாதிரி யார் இருக்கான்னு பாத்துறாதீங்க. அது குடும்பத்துல பிரச்சனையாயிடும். அம்மா மாதிரி யார் இருக்கா, சகோதரி மாதிரி யார் இருக்கா, பொண்ணு மாதிரி யார் இருக்கான்னு பார்த்தா இந்த உலகம் இன்னும் அழகாயிடும் நம்புறேன். சிவாங்கிக்கு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் மாதிரி தான் நான் ஃபியூச்சர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒரு லைவ் வீடியோல தான் இன்டராக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அவங்க கிட்ட பிக் பாஸ் பத்தி கேட்டிருக்காங்க, அவங்களுடைய காலேஜ் லைஃப் பத்தி கேட்டிருக்காங்க, அஸ்வின், கேபிஒய், புகழ், இது போல நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்க. ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துச்சு. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் லைவ் தான் இது. How's your studies going on? நான் அந்த ஸ்டடீஸ் முடிச்சிட்டேன். அது போதும். புகழண்ணா இங்க. ஆமா புகழண்ணா இங்க. அதுதான் நானும் கேட்கேன். புகழண்ணா வந்து நிறைய ஷூட்டிங்ல இருக்காது, அதனாலதான் அவர் வரல. பிளீஸ் ஜாயின் அஸ்வின். அஸ்வின் வந்து ஷூட்டிங்ல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் சிடபிள்யூசி எப்போ? இது நீங்க வந்து மீடியா மெசன்ஸ் தான் நீங்க வந்து கேட்கணும். நீ எப்போ ஹீரோயினா நடிப்பீங்க? என்ன பார்த்தலாம் ஹீரோயின் சொல்றீங்க எனக்கு புரியல. அக்கா பிக் பாஸ்ல நீங்களும் கண்டஸ்டண்டா இல்லையே? அதாவது நீங்களா 100 நாள் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இதா இருப்பிடும். என்ன சொல்றது, கஷ்டமா போயிருங்க. 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? அதுக்குதானே இந்த லைவே வந்தேன் நானு. என்ன சொல்றது தெரியல, அதுதான். தேங்க்யூ சோ மச். என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ஆக்சுவலி நான் வந்து 4 மில்லியனுக்கு வந்து அவ்வளோ நான் ஹைப்டாக கிடையாது. ஆனால் என்னோட ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே செலிப்ரேஷன்லாம் ஆரம்பித்தேன். பல பேர் வந்து காமன் டிபிலாம் ரிலீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி நான் காமன் டிபி ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னேன். எனக்கு என்ன பதில் சொல்லவே தெரியல. ஆ அவங்ககிட்ட காமன் டிபி ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்னது காமன் டிபி, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆர்ஃபனைஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து டொனேட்லாம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பல பல ஐட்டங்கள் நீங்கள் வந்து பண்ணீங்க. எனக்கு அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஓவர்வெல்ம் ஆயிடுச்சு. அதுவும் மிட் நைட்லேருந்து ஆரம்பிச்சு நேற்று நைட்டு வரைக்குமே. நேற்று எனக்கு ஷூட்டிங் இருந்தது, ஆனால் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஜாலியாக இருந்துச்சு, எனக்கு பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப என்னை ரொம்ப ஓன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் வந்து நான் வந்து புதுசாக ஆங்கர் வர ஆயிருக்கேன். ஸோ மக்களே நான் ஃபஸ்ட் டைம் ஆங்கரிங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. என்னை வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சீசன் ஆங்கர்லாம் இல்லை. எனக்கு ஏதோ பண்ண முடிஞ்சா ஏதோ அவ்வளோ இந்த மாதிரி ஏதாவது நான் வந்து ஆங்கர் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்றபடி எனக்கு வந்து இது பண்ணுங்க. எஸ்கே அண்ணா பற்றி சொல்லுங்கள். ஐயோ எஸ்கே அண்ணா வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டாரை நான் வந்து அவர் ஆக்சுவலி ஒரு ஸ்டாரு, ஆனால் இந்த மாதிரி இருப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லையா. என்னோட அண்ணன் மாதிரி அவர் எதுவாக இருந்தாலும் ஒரு செட்டில் ஒரு கார்டியனாக என்னை வந்து பார்த்துப்பாரு. ஸோ அப்புறம் வந்து எவ்வளோதான் ஹைட்ஸ் போனாலும் நம்ம வந்து
ஒரு ஆள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டா கண்டிப்பா நான் சிவானா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அப்படிதான் சிவானா. அப்புறம் நிறைய வாங்கி கொடுப்பாரு, நிறைய தோசை வாங்கி கொடுப்பாரு, நிறைய சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, என்னெல்லாமா பண்ணுவார். சீரியல் ஆக்ட்ரஸ் சமீரா எப்பவுமே நிறைய போஸ்ட் நமக்காக ஷேர் பண்ணுவாங்க. அது எதுவுமே பர்சனல் கிடையாது, எல்லாமே ஒரு அவேர்னஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கு யாரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ செலிபிரிட்டிஸோட அட்ராசிட்டிஸ் வீடியோஸும் உங்களுக்காக. எல்லாருமே இந்த வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.